ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே ஹெல்த்தியான 5 நிமிஷத்துல ரெடி பண்ணக்கூடிய சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போறோம். ரொம்ப ஈஸியா ரெடி பண்ணிடலாம், ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த ஸ்நாக் ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணீங்கன்னா தான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன், அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் நல்லா சூடானதும் அதில் 1 நேந்திரம்பழம் பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் சாதாரண வாழைப்பழம் கூட யூஸ் பண்ணலாம். நேந்திரம்பழம் சேர்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது 1-2 நிமிஷம் நெய்யிலேயே நல்லா வதங்கட்டும், அப்போ தான் இந்த ஸ்வீட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது 1-2 நிமிஷம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இதில் 1 கப் அளவுக்கு அவல் சேர்த்துருக்கேன். இது கூட 1/2 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துடணும். 1 கப் அவளுக்கு 1/2 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். பால் வந்து இந்த அவல் வந்து குக் ஆகுறதுக்காக தான் சேர்க்கணும். கொஞ்சமாக சேர்த்தா போதும், ரொம்ப சேர்க்க வேண்டாம். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். இப்போ இதை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா விடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும். இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம். ஏலக்காய் தூள் வந்து உங்களுக்கு வேணும்னா மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கலந்து வந்ததும் இதில் கடைசியாக 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவலை எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்து நல்லா கலந்துடணும். இந்த தேங்காய் துருவலை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்தா போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை 1 பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இந்த நேந்திரம்பழம் வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா குக்காக இருக்கணும். அவ்வளோதான், இது எல்லாமே நல்லா கலந்து வந்திருக்கு. இதை 1 பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போ இது கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் லட்டு மாதிரி உருட்டி எடுக்கணும். இது கொஞ்சம் மிதமான சூடில் இருக்கும்போதே லட்டு மாதிரி உருட்டி எடுத்துடலாம். இந்த மாதிரி லட்டு மாதிரி உருட்டி 1 பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இதை உருட்டும் போது கூட நெய் சேர்க்க வேண்டாம், நம்ம தேங்காய் சேர்த்ததுனால அதில் உள்ள மாய்ஸ்சரே கரெக்டாக இருக்கும். 1 ஸ்பூன் நெய் தான் சேர்த்துருக்கோம், ஆனாலுமே ரொம்ப ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. இதில் அவல் எல்லாம் சேர்த்ததுனால நல்லா கலந்து சூப்பராக வந்திருக்கு. நான் சொன்ன இதே அளவில் நீங்களும் இந்த லட்டு ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஹெல்த்தியான, ரொம்ப ரொம்ப டேஸ்டான லட்டு ரெசிபி. இந்த லட்டு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ரொம்ப ரொம்ப டேஸ்டான லட்டு ரெசிபி. நான் சொன்ன இதே அளவில் எல்லாருமே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இதில் வெள்ளை சர்க்கரை எண்ணெய் எதுவுமே சேர்க்காததுனால சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஹெல்தியான ரெசிபி. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு பாருங்கள்.